அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனு கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, 10 இடத்தில் சனி பகவான் இருந்தால் இதுதான் உங்கள் தொழில். உங்கள் லக்னத்துக்கு 10 இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய தொழிலை செஞ்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆகிறது உறுதி. அந்த அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கு 10 இடத்தில் சனி பகவான் இருந்தால் உங்கள் தொழில் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சனி பகவான் உங்கள் 10 இடத்தில் இருந்தால் நீலக்கலர் கல் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளவும், நீங்கள் கனரக தொழில்கள் துறை, விவசாயத்துறை, கனரக தொழில்கள் துறை, விவசாயத்துறை, ஆயுள் காப்பீட்டு துறை, இயந்திர பொறியியல் துறை, பொது காப்பீட்டுத்துறை, பால்வளத்துறை, இங்கெல்லாம் நீங்கள் வேலை பார்க்கலாம். நீதித்துறையிலே வேலை பார்க்கலாம். ஏன்னா சனி வந்து ஒரு நீதிக்காரகன், அவர் நீதி நேர்மை நியாயத்தை எதிர்பார்ப்பார். அப்போ நீதித்துறையிலும் வேலை பார்க்கலாம். ரயில்வே துறை, ரயில்வேல கறி போடுறது, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலைனால ரயில்வே துறையில் வேலை பார்க்கலாம். கூட்டுறவுத்துறையிலையும் நீங்கள் வேலை பார்க்கலாம். சமூக நலத்துறையிலையும் வேலை பார்க்கலாம். உள்ளாட்சித்துறை, சுரங்கத்துறை மற்றும் தனியார் துறைகள். ஆக சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு 10 இடத்துல இருந்தாலே இத்தனை தொழில்களில் ஏதோ ஒரு தொழிலை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கிரகம் வீக்காக இருக்குது, எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை பொறுத்து தொழில் பார்க்குறதல்ல. உங்கள் லக்னத்துக்கு 10 இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் அல்லது அந்த வீட்டு அதிபதியோடைய என்ன தொழில் இருக்கோ அந்த தொழிலை பண்ணால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது உறுதி. பொதுவாகவே 10 ஒரு பாவி இருக்கிறது அப்படிங்கிறது மிக 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 நல்ல அமைப்பு. அந்த வகையில் 10 இடத்தில் சனி பகவான் இருப்பது என்பது, ஏன்னா காலப்புருஷனுக்கு 10 இடமே சனி வீடு தான். அப்போ கர்மக்காரகனும் சனி தான், தொழில்காரகனும் சனி தான். ஆக 10 இடத்தில் சனி பகவான் இருந்தால் தொழிலில் மேன்மையும் ஆயுள் விருத்தியும், உங்களுக்கு பணம் காசு வர்றதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மொத்தத்தில் நீங்கள் சூப்பராக தொழிலை ஓட்டக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமையும். சனி பகவான் 10 இருக்கிறது அப்படிங்கிறது தொழிலில் வந்து நீங்கள் மிக கடுமையாக உழைச்சி முன்னேறினீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற லெவலே வேறு. ஆக சனி பகவான் 10 இடத்தில் இருந்தால் மேற்கண்ட தொழில்களில் ஏதாவது ஒரு தொழில், இந்த 10 தொழில்கள் 5 தொழில் சொல்லியிருக்கேன், அதில் உங்களுக்கு என்ன ஒத்து வருதோ அந்த தொழிலை கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை தரம் மேம்படுவது உறுதி. இதுதான் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டும். பொதுவாக இந்த நீதித்துறையில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 10 சனி பகவான் இருக்கவங்க நீதித்துறையில் இருப்பாங்க. ஏன்னா சனி வந்து நீதிக்காரகன், அவருக்கு நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக சனி பகவான் 10 இருந்தால் உங்கள் தொழில் நல்லாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் என்ன மெனக்கடணும், உடல் உழைப்பு அதிகமாக போட்டு, அதாவது உட்காந்து கால் மேல் கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ற தொழில் இல்லை. கஷ்டப்பட்டு உழைச்சா அதுக்கு தகுந்த பெனிஃபிட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 10 வீடு காலப்புருஷனுக்கு 10 வீடு சனி வீடு தாங்க, செவ்வாய் உச்சமாகறனால கடுமையாக உழைத்தால் மட்டுமே தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறதான் இன்றைய பதிவின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகும். நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு தகவலாக வந்து சேரும். அனைவருக்கும் ஒரு இனிய செய்தி, ஆன்லைன் முறையில் பிருகுநந்தி நாடி ஜோதிட வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமுடையவர்கள் மேற்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு வகுப்பு மற்றும் கட்டண விவரங்களை கேட்டறியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.